வணக்கம் செல்வகுமாரின். ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2023 ஆகஸ்ட் 18 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. நீண்ட காலமாகவே அறிவித்தோம், நீண்ட இடைவெளிக்கு பிறகு கண்டிப்பாக 17ஆம் தேதி வங்கக்கடலிலே ஒடிசா கடலோரம் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும், காற்று சுழற்சி உருவாகும். அது பகுதி வரை தீவிரமடைந்து விட்டது. இன்று நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல்மார்கள் லோபஷனாக கூட தீவிரமடையும். இதன் காரணமாக மழை பிடிப்பு நேற்றே தொடங்கிவிட்டது. மகாராஷ்டிராவின் உள்பகுதி வரைக்கும் கூட, ஒடிசா, சத்தீஸ்கர், தெலுங்கானா வடக்கு பகுதி, ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி, மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்கள், பீகார், ஜார்க்கண்ட் எல்லாமே மழை பிடிப்பு தொடங்கிவிட்டது. இந்த காற்று சுழற்சி தாழ்வு பகுதியால் காற்று குவிதல் மகாராஷ்டிரா பகுதிகளையும், அதாவது வடமேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்விக்கும் காற்று மழை உருவாக்கும் இடம் பார்த்தீங்கன்னா நிகழ்வுக்கு மேற்கு புறமும் தெற்கு புறமும் அமையும். இதன் காரணமாக நாக்பூர் உள்ளிட்ட தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு அதிகரிக்கும். தெலுங்கானாவை விட, அதாவது ஜக்தல்பூர் மற்றும் ராய்ப்பூர், நாக்பூர் இந்த பகுதிகளில் சிறப்பான ஒரு மழை பொழிவை, விஜயவாடாவிற்கும் ஜான்சிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். சரி, விசாகப்பட்டினத்திற்கும் வடக்கே, தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்திற்கு வடக்கே, நாக்பூர் சுற்று வட்டார பகுதி, நாக்பூர் மற்றும் ராய்ப்பூர், மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலத்தின் தெற்கு பகுதியில், மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த நிகழ்வு படிப்படியாக மேற்கு நோக்கி நகர்ந்து குஜராத் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மகாராஷ்டிராவின் ஒட்டுமொத்த பகுதி, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், டெல்லிக்கு தெற்கே, டெல்லிக்கு கிழக்கே தான் மழைப்பொழிவு கொடுக்கும். டெல்லிக்கு மேற்கே வடக்கே போகாது. அப்படி இருந்தால் அது இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், இமயமலை ஒட்டிய உத்தரப்பிரதேச பகுதி, நேபாள பகுதி, இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். உத்தரகாண்டுக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது, நல்ல மழைப்பொழிவு. ராஜஸ்தான், அதாவது பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு மழை இருக்காது, பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தானுக்கு மழை இருக்க வாய்ப்பில்லை. இமாச்சல பிரதேசம் சண்டிகருக்கு இருக்கும். டெல்லிக்கு வடக்கே இமாச்சல பிரதேசம், சண்டிகர் மற்றும் உத்தரகாண்டுக்கு இருக்கும். டெல்லிக்கு கிழக்கே உத்தரப்பிரதேசத்தின் ஒட்டுமொத்த பகுதி, நேபாளம்லாம் இருக்கும். டெல்லிக்கு தெற்கே மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா எல்லாமே மழைப்பொழிவு இருக்கும். தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய நாட்களில் கொடுக்க இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் கீழடுக்கில் காற்று சுழற்சி வங்கக்கடலோரம் உருவாக போகிறது. ஏற்கனவே ஆந்திர தரையில் நீடித்திருக்கிற காரணத்தினால தற்பொழுது சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அது இன்றைய மழைப்பொழிவு இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும். புதுச்சேரி வரை இன்றைக்கு மழை கிடைக்கும். நாளை கண்டிப்பாக புதுச்சேரியை தாண்டி கடலூர் வரைக்கும் மழை கிடைக்கும். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை டெல்டா மாவட்டங்களுக்கு கூட மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. கேரளா, கர்நாடகாவிற்கும் சாரல் மழைப்பொழிவு கிடைக்க இருக்கிறது. தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் வெப்பசல மழை கிடைக்க இருக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் காற்று சுழற்சி வெப்பசல இடிமழை பொழிவு வரக்கூடிய 21ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக ஆங்காங்கே அதிகரித்து காணப்படும். தற்பொழுது மழையோட அச்சு மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா பகுதி, முத்திரப்பிரதேசம் பகுதியை மையமாக இருக்கிறது. அது அப்படியே தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிராவை மையமாக வைத்து அடுத்த நிகழ்வு அமையும். அதுக்கு அடுத்த நிகழ்வு கண்டிப்பாக ஆந்திர பிரதேசம் வழி மகாராஷ்டிராவாக இருக்கும். ஆகவே கண்டிப்பாக செப்டம்பரில் தென் மாநிலங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். தற்பொழுது வட மாநிலங்கள், மத்திய மாநிலங்களுக்கு சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 2 நிகழ்வு ஒடிசாவில் உருவாகும். தென்சினக்கடல் நிகழ்வு தான் தெற்கு ஒடிசா, ஆந்திர பிரதேசத்தில் வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் முதல் வாரத்தில், 2வது வாரத்திலும் இருக்கிறது, 3வது வாரத்தில் வலுவான தென்சினக்கடல் பகுதி நிகழ்வு வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3வது வாரத்தில் செப்டம்பரில். ஆக மழைப்பொழிவு தென்னிந்தியாவிற்கு இருக்கிறது. படிப்படியாக வட இந்தியாவிலிருந்து பின்வாங்கி தென்னிந்தியாவுக்கு தொடங்கும் பொழுது மழைப்பொழிவு அதிகரிக்கும். தொடர்ந்து மாநிலத்தில் கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய
அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.